Hi viewers, welcome to Crystal Future Academy. நம்முடைய இன்றைய வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 8 ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் சமூக அறிவியல் பாடத்துல இருக்கிற முக்கியமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? முதலாவதாக வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 15 ராணுவ தினம். சரிங்களா? ஜனவரி 15ல வந்து ராணுவ தினம் கொண்டாடப்படுகின்றது. பிப்ரவரி 1 வந்து கடலோர காவல் படை தினம். சரிங்களா? ஜனவரி 15 ராணுவ தினம், பிப்ரவரி 1 வந்து கடலோர காவல் படை தினம், மார்ச் 10 வந்து பாத்தீங்கன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். சரிங்களா? மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அக்டோபர் 7 பாத்தீங்கன்னா விரைவு அதிரடி படை தினம். சரிங்களா? அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 7 ஆயுத படைகள் கொடி தினம். சரிங்களா? அக்டோபர் 7 வந்து விரைவு அதிரடி படை, அக்டோபர் 8 விமானப்படை, டிசம்பர் 4 கடற்படை தினம், டிசம்பர் 7 வந்து ஆயுத படைகள் கொடி தினம், ராணுவ தினம் வந்து ஜனவரி 15. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். என்ன அப்படின்னா பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையேயான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறுபாடு. பொதுத்துறை வந்து பாத்தீங்கன்னா உரிமையானது அரசாங்கத்திடம் உள்ளது. சரிங்களா? இதே வந்து தனியார் துறைனா தனி நபர்களிடம் உரிமையானது இருக்கு. நெக்ஸ்ட் பொதுத்துறையில வந்து பொது வருவாய், வருமானம், பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீது விதிக்கும் வரியை பொறுத்தது. சரிங்களா? ஆனா தனியார் துறையில பங்குகள், கடன் பத்திரங்கள் வழங்குதல் அல்லது கடன் வாங்குவதை பொறுத்தது. நெக்ஸ்ட் பொதுத்துறை வந்து தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்கின்றது. சரிங்களா? ஆனா தனியார் துறை தொழிலாளர்களை சுரண்டுகிறது. இதுதான் தனியார் துறைக்கும் பொதுத்துறைக்கும் உள்ள வேறுபாடு. அடுத்து, இது ஒரு சிலர் கைகளிலோ அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்காது. சரிங்களா? ஆனா தனியார் துறையில வந்து ஒரு சிலர் கைகளில் அல்லது பணக்காரர்களிடம் பெரும் செல்வத்தை குவிக்க அனுமதிக்கின்றது. சரி, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், செயில், பிஎஸ்என்எல் போன்ற நிறுவனங்கள். இதே தனியார் துறை நிறுவனங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லைலேண்ட், டாடா ஸ்டீல் போன்றவை வந்து எடுத்துக்காட்டு. அடுத்து, பொதுத்துறை நிறுவனங்களில் வரி ஏய்ப்பு இல்லை, ஆனால் வந்து தனியார் துறையில் வரி ஏய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து, இது சேவை நோக்கமுடையதாகும், ஆனால் தனியார் துறை முற்றிலும் லாப நோக்கம் உடையது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது, இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது பொதுத்துறையில. ஆனால் தனியார் துறையில் என்ன நடக்கும், சமூக ரீதியாக பின்தங்கிய வர்த்தக மக்களை வந்து பொருட்படுத்தாது, இடஒதுக்கீடு வந்து பின்பற்றப்படுவது இல்லை. சரிங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.